ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து வீடியோ போட்டு. ஏற்பா எனக்கு தானே 6 மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்கணும்? நம்ம அப்பாச்சி ஆர் 310 பார்த்தோம். ஆமாம் கைஸ், இது என் வண்டி தான். நம்மக்கிட்ட இருந்த 220 நான் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த வண்டி வாங்கிட்டேன். இந்த வண்டி வாங்கி நேர்பே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போது ஒரு 4300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன். இப்போ ஒரு யூசர் ரிவ்யூவாகவும் வண்டியோட ரிவ்யூவாகவும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ வாக்ரவுண்ட் பட்டுவாங்க. ஓகே கைஸ், ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2017 பிஎன்டபிள்யூ கூட கொலாபரேட் பண்ணி டிவிஎஸ் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது இந்த வைசரில் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தது, கொஞ்சம் நிறையா வைப்ரேஷன் இஷ்யூ இருந்ததுனால. இப்போ 2020 இந்த 4 நட்டு கொடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த நட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த பிளாஸ்டிக்ஸ் இது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மி தான். ஆல்ரெடி நான் வந்து வாரண்டி கிளைம் பண்ணி இதை மாற்றிட்டேன். ஏன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகி நம்ம இதெல்லாம் மறப்போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மொத்தமாக மாற்றிட்டேன். ஆனால் இப்போது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இது வந்து ஒரு நல்லா விண்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 110-100 அந்த ஸ்பீடில் போகும்போது விண்டு நல்லா இது பண்ணும். அதுக்கு மேலே போகும்போது நல்லா விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. சைடு மிரர் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதோட விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஒரு பாதி இல்லை காவாசி நம்ம கை தெரியும். அதுக்கப்புறம் வந்து கிளியராக பின்னாடி வர வண்டியெல்லாம் கிளியராக தெரியுது. அப்புறம் முன்னாடி வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் மவுண்ட் கொடுத்துட்றாங்க கம்பெனிலேருந்து. நமக்கு இது கிளாம்ப்லாம் போட்டு வந்துடும். அப்புறம் ஹெட்லைட்டை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்பு. இது உங்களுக்கு வெளிச்சம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஹை பீம் மட்டும் ரொம்ப ஹைட் அடிக்காமல் நமக்கு கீழே அடிக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணு கோசுது. நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹாலஜன் வண்டி வந்தால் நமக்கு பெருசாக ரோடு விசிபிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு 41mm அப்சைட் டவுன் டெலிஸ்கோப் அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுக்குறானுங்க. டெலிஸ்கோபிக் கிடையாது, அப்சைட் டவுன் ஃபோர்க் தான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை, ஒரு நார்மலான இதாக தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு 5-inch அலைவீலோடு வருது. சாரி, 5-spoke அலைவீல். ரொம்ப நாள் ஆச்சுங்க, டச் விட்டு போச்சு, அதனால் இதாக வளர்றேன். 5-spoke அலைவீலோடு வருது. அப்புறம் 300mm ஃப்ரண்ட் டிஸ்கோட வருது. இது வந்து உங்களுக்கு 12-channel ஏபிஎஸ் தான். அதுக்கப்புறம் இதில் ஏபிஎஸ் பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து 4 riding modes கொடுக்குறதுனால அதுக்கேற்ற மாதிரி இது ஏபிஎஸ் மாறிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மிச்சலின் ரோட் ஃபை டயர் கொடுக்குறாங்க. டிவிஎஸில் RTR 310 அதுக்கப்புறம் RR 310 ரெண்டுக்குமே வந்து மிச்சலின் ரோட் ஃபை தான். இதுக்கு முன்னாடி வந்து மிச்சலின் நார்மல் இது கொடுத்துருந்தாங்க. இப்போ BMW 310 அதை இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு RR 310 வந்து உங்களுக்கு ரோட் ஃபை டயர் வந்துடும். இதான் டயரோட பேட்டர்ன். 4000 kilometerல ஓடுறனால கொஞ்சம் தேஞ்சு போச்சு. ஆனால் இதோட லைஃப் 10,000 kilometers சொல்கிறாங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து இதிலே மவுண்ட் பண்ணி வந்துடும். நிறைய பேர் எக்ஸ்ட்ராவாக சைடு மவுண்டர் இண்டிகேட்டர் வந்து மாற்றுறாங்க. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு லுக் இருந்தாலுமே அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. கீழே இருந்தாலும் உங்களுக்கு இண்டிகேட்டர் கொஞ்சமாவது அடி வாங்கி இந்த இடத்த கொஞ்சம் சேஃப் பண்ணிடும். அதனால் இதை யாரும் இண்டிகேட்டர் மாற்றாதீங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு அப்பாச்சின் ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க, டிஓஹெச்சின் இன்ஜின் கொடுத்துட்றாங்க. இங்கே எதுக்கு ஒரு ஏர் வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வண்டியோட ஹீட் வந்து வெளியே டிஸ்பிளேட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து ஏர் இன்டேக்கர் இருக்க மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் டிஸ்பிளேட் ஆகிருக்கும். நம்ம ஏரோடைனமிக்கல் டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைட் ப்ரொஃபைல். இப்போ நம்ம ஹேண்டில் பார் போர்ஷனுக்கு வருவோம். ஹேண்டில் பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க கிளிப்பன் ஹேண்டில் பார் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைடில் சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி உங்களுக்கு இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன், அதுவும் 1 click ஸ்டார்ட் தான். ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாய்ஸ்டிக்கு அதெல்லாமே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டு, ஹை பீமு, பாஸு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே அசார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது ஜாய்ஸ்டிக் கொடுத்துட்றாங்க. அப்பேரோ, பேக்கு செட்டு, டவுன் ஏரோ, அப்புறம் இண்டிகேட்டர், ஹார்ன். ஹார்னோட குவாலிட்டி பார்க்க உங்களுக்கு இருங்க, ஆன் பண்ணி ஹார்னோட குவாலிட்டி உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இதான் ஹார்னோட டுவல் ஹார்ன் கொடுத்துட்றாங்க. நார்மலாக வந்து KTMக்கெல்லாம் சிங்கிள் ஹார் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. டுவல் ஹார்னு க்ளச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் தான், ஸ்லிப்பர் க்ளச் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க வண்டியில். அதுவும் ரேஸ் டியூன் ஸ்லிப்பர் க்ளச்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இன்பில்ட்டாகவே TFT உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபோன் மாதிரி கொடுத்துட்றாங்க. RTR 310 வந்து நார்மலாக கொஞ்சம் ஸ்டாண்டிங் இதில் கொடுத்துட்றாங்க. இதான் வெல்கம் நோட் உங்களுக்கு டிவிஎஸ் ரேசிங்னு போட்டு. இப்போ அர்பன் மோடில் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க, ஹை பீமு, அதுக்கப்புறம் வந்து பெட் ஃபியூவல் வந்து கம்மியாக இருந்தது காட்டும். அப்புறம் நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்கும். இந்த சைடு வார்னிங் வரும், சைடு ஸ்டாண்டு, கில் சுவிட்சு. இங்கே வந்து லோ ஃபியூவல்னு வரும், பேட்டரி ஏதாவது இது இருந்தால் இங்கே காமிக்கும். இது வந்து இப்போ கூலண்ட்டு, டாப் ஸ்பீட் வந்து இப்போ இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக ஓடோவில் வந்து நமக்கு 4376 kilometers ஓட்டிருக்கோம். இங்கே வந்து ஃபியூல் ரேஞ்ச், அது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் இதாகும். ஆனால் இது எக்ஸாக்டாக காட்ட மாட்டேங்குது, தப்பாக தான் காட்டுது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. இங்கே வந்துட்டு கோல்டு ஹை. அப்புறம் RPM வந்து உங்களுக்கு 12,000 RPM வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு
நம்ம மேல் நமக்கு அதாவது ரன்னிங்கில் அமுக்கும்போது இங்கே ஆக்சிலேட்டர் வந்து நமக்கு போடக்கூடாது. அப்போ அமுக்கும்போது உங்களுக்கு ரெயின் மோட் மாறும், இது ஸ்போர்ட் மோட், அதுக்கப்புறம் வந்து ட்ராக் மோட். இந்த மாதிரி நீங்கள் நாலு மோடு வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில் வந்து ட்ராக் மோட்ல இருந்தால் ஃபுல் பவர் 34 PS 27.3 Nm டார்க்கும் வரும். ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு அர்பன்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 26 BHP 25 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து இன்ஜின் கன்ஃபிகரேஷன். இப்போ வாங்க நம்ம இன்ஜின் கிட்ட போவோம். இது இன்ஜினை பற்றி சொல்லணும்னா, நார்மலாக இருக்க வண்டியோட இது வந்து ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின். எல்லா இன்ஜின்லையும் இப்படி சாஞ்சிருக்கும், ஆனால் நமக்கு வந்து இப்படி ரிவர்ஸ் இருந்ததாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 312.3 CC இன்ஜின். அதுக்கப்புறம் இதில் பவர் அவுட்புட் தான் மேக்ஸிமம் 34 PS உங்களுக்கு வந்து ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து BMW டிவிஎஸும் கொலாபரேட் பண்ணி செய்கிற இன்ஜினு. இங்கே வந்து உங்களுக்கு BS6 அதாவது 6.2 வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டைட்டானியம் டிசைனில் உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து அவ்வளோவா இந்த வண்டியோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அப்புறம் பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இது அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கரும் ஒரு சின்ன சின்ன கல்லெல்லாம் போகும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஃபுட் பேக் பார்த்திங்கன்னா ஒரு இங்கே கால் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஷூ ஏதாவது போட்டிங்கன்னா இதில் வந்து இடிக்குது. அது கொஞ்சம் ஒரு குறையாக இருக்குது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் இது நகர்ந்துருக்கலாம், இல்லை இது இல்லாமல் இது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அது பைப்பில் பட்டு ஷூ பேர்ன் ஆகிரும். அதனால் இது கொஞ்சம் சின்னதாகவும் கொடுத்துருக்கலாம். இப்போ வாங்க பின்னாடி போகலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து ஒரு ஷார்ஃபின் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல் மாதிரி எரியும். கீழே வந்து உங்களுக்கு பிரேக் பிடிக்கும்போது 5 LED லைட் வந்து உங்களுக்கு லைட்டு லைட் நல்லாயிருக்கும். அப்புறம் பின்னாடி உங்களுக்கு LED இண்டிகேட்டர் தான் வருது. இங்கே வந்து டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரெயின்லேருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பின்னாடி டிஸ்க் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 12-channel ABS நான் சொன்ன மாதிரி ரெயின் மோடு அதுக்கெல்லாம் வந்து ஏபிஎஸ் மோட் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட் மோடு இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸோட சென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ட்ராக் மோடில் பின்னாடி ஏபிஎஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RR310 பேட்ச் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 hours கொடுத்துட்றாங்க. அது வந்து இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை, சீக்கிரம் பிடிங்கிடுது. அப்புறம் பிளாக் கலர் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் போய் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருது. இது மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்குது. ஆனால் பார்ட்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன பெயிண்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் வந்து ஒரு அளவுக்கு குஷன் இருக்குது, ஆனால் பேக் சீட் வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு குஷன் இருக்குது. அது லாங் ட்ரைவெல்லாம் இதில் போகவே முடியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50 km அதுலேயே நீங்கள் தாண்ட மாட்டேன், ரொம்ப கஷ்டம். அது ஒரு 50 kgs மேலே இல்லை 60 kgs மேலே இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சீட்டு, உங்களோட பஸ் வைக்கிற அளவுக்கு பெருசாக இடம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து லாங் கம்ஃபர்டபுள் ரைடாகவும் இருக்காது, ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் இல்லை. சடன் பிரேக் இது அடித்தாங்கன்னா இவங்க அப்படியே முன்னாடி வந்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது இதில் பின்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 20K 30K பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இது ஆப்ஷன் கொடுப்பாங்க, நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ராவாக 30K அது பில்ட் டு ஆர்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாரில் இருக்க அந்த சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே இருக்கிறது வந்து இந்த கை இங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேஸ் பொசிஷனாக வரும். ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு ரேஸ் டூண்ட் மாதிரி R15 மாதிரி உங்களுக்கு பொசிஷன் வந்துடும். அது வந்து ரேஸ் ட்ராக் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஹை லாங் ரைடுக்கு அதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சரிடா இவ்வளோ நேரம் என்னமோ உட்காந்து வளரேன்னே, இப்போ வண்டியோட இதை பற்றி சொல்லு, ஓனர்ஷிப் ரிவ்யூ சொல்லு அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த வண்டியை ஒரு June 28 எடுத்தேன். June 28 அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் வயநாடு ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஊட்டி சென்னைலாம் சுற்றிட்டு இப்போ சென்னை போகிறக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணலாமேனு போய் விட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 2600 வந்தது. என்னென்ன சேஞ்ச் பண்ணால் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கூலன் டாப் அப் பண்ணாங்க, அப்புறம் நார்மலாக அந்த இது பண்ணுறது. உங்களுக்கு ஆயில் காஸ்ட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு 1700 வந்துருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாப் அப்பு பிரேக்கு ஃப்ளூயிட் அதெல்லாம் கொஞ்சம் டாப் அப் பண்ணதில் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. 2600 கொஞ்சம் ஓகே தான். ஆனால் இதுவே BMW கிட்ட போகும்போது உங்களுக்கு 7000-8000 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 1000 km இது கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இல்லாமல் வந்து இதோட சர்வீஸ் இன்டர்வல் வந்து 5000 km, அதுக்கப்புறம் 10000 km. ஆனால் 5000 ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, வெறும் நார்மல் செக்அப் டாப் அப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 10000 km உங்களுக்கு ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் சர்வீஸில் வந்து எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நியர்பை 1000-1200 கிட்ட தான் வரும், 1200 அந்த மாதிரி கிட்ட தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் லாங் ட்ரைவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சிங்கிளாக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டி ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம்ல இந்த வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேண்ட் பெயின் வரும். ரெண்டாவது உங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் அந்த மாதிரி வரலாம். ஆனால் பில்லியனுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது வந்து சிங்கிளாக ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பில்லியன் இருக்காங்க
அப்படின்னா ஒரு ஷார்ட் ரைட் கேர்ள் ஃப்ரெண்டாக கூப்பிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து, நீங்கள் இதில் வந்து லாங் ரைட் நான் வந்து பில்லியனோட பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வில் பவர் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், ஆனால் நார்மலாக யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்தளவு கம்ஃபர்டபுள் கிடையாது. மூணாவது, இப்போ இந்த வண்டியை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இப்போ ஆர்டிஓ 310 வந்திருக்கு, இதோட ரேட்டு கம்மியாக, அதுலேயும் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன், க்ரூஸ் கண்ட்ரோலு, கார்னரிங் ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அது எதுவும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு லுக்கு தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இதுலேயும் மேபி அப்டேட்டை கூடிய சீக்கிரம் கொண்டு வரலாம். அப்புறம் இது மீட்டரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னா நிறையா இருக்காது, ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். இந்த மீட்டர்லேயே உங்களுக்கு 390 கூட கம்பேர் பண்ணும்போது மீட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இது அதிகமாக காட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை வந்து நான் சூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த வண்டியில் இது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த வண்டி வந்து ஆர்சி கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொஞ்சம் நியர்பை இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ்னு வரும்போது கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா பிஎம்டபிள்யூ கூட கொலாபரேட் பண்ணுறதுனால அவங்களோட இது சேர்த்து வரலாம். ஆனால் கேடிஎம் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும், ஆனால் உங்களுக்கு வந்து கேடிஎம் அளவுக்கு பிரேக் வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது. கேடிஎம்மோட ஷார்ப் பிரேக்கிங் இதில் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு பிடிக்கும், ஆனால் அந்தளவுக்கு ஷார்ப் கிடையாது. கேடிஎம்மோட அந்த பிரேக் பேடு வந்து 390 வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிந்தட்டிக் பிரேக் பேட் மாதிரி போடுறாங்க, ஆனால் இது அப்படி கிடையாது, இது வந்து நார்மல் இதுக்குனே தனி ஒரு பிரேக் பேடு தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் டிஸ்க் இது பார்த்திங்கன்னா 2500 அந்த மாதிரி சொல்கிறாங்க, பேக் வந்து 1500 அந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு 2000 அந்த மாதிரி தான் வருது, 250. இப்போ நாங்கள் டியூ 250 வச்சுருக்கோம், அதனால் அந்த இதில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் செட் ஆகும்போது நீங்களே பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட் இக்னிஷன் ஆனு, சிங்கிள் டச் தான். இப்போ டச் பண்ணிட்டாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். இது எக்ஸாஸ்ட் நோட், ஆனால் 6.2 வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் எதுவும் இல்லை. வந்து பர்சனல் நீங்கள் யூஸேஜ் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஃபேமிலி யூசேஜ் எதுவும் இல்லை. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு சிங்கிளாக நிறைய ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி யோசிக்காமல் வாங்கலாம். ஆனால் ஃபேமிலி யூஸ் பார்க்குறேன், இல்லை எனக்கு மைலேஜ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த வண்டி இதாகாது. மைலேஜ் வந்து நான் இதாக சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து சென்னை போகும்போது 40+ கிடச்சிருக்கு. ஏன்னா நான் குரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 80 மேலே நான் தாண்டவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெரைட்டி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா 35, அப்புறம் ரொம்ப கம்மியான 22 கிடச்சிருக்கு. 22 பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் மோடு போட்டு அதை நான் சொன்ன மாதிரி 160 ஸ்பீட் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் ஓட்டும்போது 150-140 ஓட்டிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து எனக்கு 22 தான் கிடச்சிது. அப்போ மைலேஜ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இவ்வளோ தான் சொல்லவே முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிகினராக இந்த வண்டியை நீங்கள் ஓட்டணும்னா ஈஸியாக ஓட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி அர்பன் மோடில் வச்சு நீங்கள் இந்த வண்டியை பிகினர் யார் வேணால் ஓட்டிடலாம். கேடிஎம் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பிகினர் யூஸாகவும் நீ இந்த வண்டி வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக சொல்லணும் அப்படின்னா வண்டியோட லுக்ஸ் தான். உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஸ்பெசிஃபைடாக ஃபஸ்ட்லேருந்து ரெட் கலர் வந்திருக்கு. கொஞ்சம் இந்த ரோட்டில் போகும்போது நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க என்ன வண்டி அப்படின்ட்டு. மற்றபடி பிளாக் கலரில் வந்து அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இல்லைனாலும் அது ஒரு இடத்துல நிற்கும்போது அதோட கலர் மூணு கலர் மிக்ஸ் ஆகி வரும், அதனால் அது கொஞ்சம் இதாக இருக்குது. ஒருவேளை புது அப்டேட்டில் மேபி நியூ கலர்ஸ் தான் வரலாம். இப்போ வந்து பிஎம்டபிள்யூ வாங்கலாமா இந்த டிவிஎஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் பிடிக்கும், இப்போ ஐஃபோனா சாம்சங்கான்னு கேட்குற மாதிரி தான். பிராண்ட் பிடிக்குன்னா நீங்கள் பிஎம்டபிள்யூ வாங்கிடலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்லேயும் வேணும், கொஞ்சம் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, ஆனால் சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, எமர்ஜென்சிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் தான் போகணும். பிஎம்டபிள்யூ வந்து அந்தளவுக்கு ஸ்பெசிஃபைடாக எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒவ்வொரு வில்லேஜ் ஏரியாவில் இருக்காது. இதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் கிடையாது, குறிப்பிட்ட ஷோரூம்ல மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது பிஎம்டபிள்யூ கூட கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸ் கொஞ்சம் அதுதான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சர்வீஸும் கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக பிஎம்டபிள்யூ தான் போய் ஆகணும். இதுக்கு வந்து இப்போ 2 வாரண்டி 50,000 கிலோமீட்டர் தான் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வாரண்ட்டி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாரண்ட்டியில் வந்து என்னென்ன இப்போ நான் ரீசெண்டாக நான் சொன்னேன்ல இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, இது பின்னர் இந்த பிளாக் கலர் பார்ட் வந்து நான் மொத்தமாக இப்போ மாற்றிருக்கேன். அது என்னென்னா ஒரு செட்டை புதுசு வாங்கணுன்னா 6,000 கிட்ட என்னமோ மொத்தம் அந்த இது சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஸ்க்ரூ இதெல்லாமே வந்து மறப்போ இருந்தது, இது ஒரு சின்ன இஷ்யூ எல்லாம் வண்டி வந்து மேனுஃபேக்சரிங்கில் டிஃபெக்ட் வந்து அப்புறம் மொத்தமாக இப்போ செட் புதுசு தான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வாரண்டியை க்ளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து இன்னும் சஸ்பென்ஷனில் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதுவும் நான் இப்போ ரெடி பண்ணணும், அது நெக்ஸ்ட் சர்வீஸில் கொண்டு வாங்க பண்ணிக்கலாங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூஸ் தான். வண்டி டெலிவரிக்கு முன்னாடி அவங்க எதுவுமே செக் பண்ணுறது இல்லை, நம்ம செக் பண்ணி பார்த்து இப்போது நான் வந்து ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்மளால் செக் பண்ண முடியாது. நார்மலாக வண்டி மேலோட்டமாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படி தான் நம்ம பார்ப்போம்.
இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பெருசாக எனக்கு எதுவும் தெரில. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் நான் பிபிஎஃப் ஒன் போட்டிருக்கேன். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா எதுக்காக போட்டேன் அப்படின்னா, இந்த வண்டி ஃபுல் பாடி சீக்கிரமாகவே நம்ம ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸ்க்ராச் சீக்கிரம் விழுந்ததுனா வண்டியோட லுக்கு போயிடும். அதெல்லாம் டல்லான மாதிரி, இப்போ சேர்லாம் அடிச்சதுன்னா ரொம்ப டல்லான மாதிரி ஆயிடுது. இப்போ நான் இது பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டீடைலிங் மாஃபியா அவங்ககிட்ட சொல்லி தான் பிபிஎஃப் போட்டேன். நியர்பை எனக்கு ஒரு 18,000 கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ தொடக்கவே இல்லை, ஆனால் வண்டி அப்போது ஷைனிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மழை தண்ணி அதெல்லாம் சேர் அந்த மாதிரி எதுவுமே நிற்க மாட்டேங்குது, ஈஸியாக க்ளீன் ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. 2 மந்த்ஸ் ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். இந்த மாதிரி வண்டி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிபிஎஃப் போட ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு மலையிலலாம் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த வண்டியை க்ளீன் பண்ணிடுங்க. இல்லாட்டி கண்டிப்பாக மண் இதெல்லாம் பட்டால் ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். இது க்ளீன் பண்ணுற மாதிரி ஐடியா அப்படி இருக்குதுனாலும் இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ்னாலும் உங்களுக்கு தெளிவாக காட்டிடும். இப்போ நான் இங்கெல்லாம் பிபிஎஃப் போட்டிருக்கேன், ஆனால் அப்பவும் பாருங்கள் எனக்கு இங்கே ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கு. ஆனால் வண்டி பாடியில் அது மாதிரிலாம் விழுகலை, இந்த ஏரியாவில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அது மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் விழுகுது. அதை மட்டும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் போதும். ஆனால் பிளாக்கில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கொஞ்சம் மேட் பெயிண்ட் அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த. ஆனால் ரெட் கலர் வாங்கினீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்துக்கணும். ஓகே கைஸ், இப்போ வண்டி பற்றி ஏதாவது சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மேபி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்ட்டு. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் வண்டிக்கு நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சம் படப்படம் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க கைஸ்.